என் லைஃப்பில் என்னோட இயேசப்பா. எல்லாரும் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களோட கேண்டில் ஹோல்டர் கலெக்ஷன் காட்டுங்க, நிறைய வீடியோவில் நாங்கள் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஒரு ஒரு தடவையும் நான் நினைப்பேன், காயின் வந்து நல்ல காணிக்கைகளை ஆண்டவருக்கு கொடுக்கல, ஹாபேல் வந்து நல்ல அழகாக கொடுத்தாரு, அவரோட பலியை கடவுள் ஏற்றுக்கிட்டாரு, இவரோட தான் ஏற்றுக்கல. அப்புறம் தான் கடவுள்கிட்டேருந்து தான் நம்ம எல்லாமே வாங்கிக்கிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, போட்டுக்கிற ட்ரெஸ்லேருந்து, நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒன்று ஒன்றும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்தது தான். ஆனால் கடவுளுக்காக நம்மளுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு யோசிச்சு தான், நம்ம ஒரு மெழுகுத்திரியாச்சும் கொளுத்தி வச்சு நம்ம ஜபம் பண்ணுறப்போ அதில் கொஞ்சம் புது விதமாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட நம்மளோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டு தான் நான் ஒரு ஒரு தடவையும் பார்க்குறதெல்லாம் நான் வாங்குவேன். அப்படி வந்தது தான் இந்த கேண்டில் ஹோல்டர்ஸ். இது பாருங்கள், லோட்டஸ் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து லோட்டஸ் கேண்டில் ஹோல்டர். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னென்ன கலர்ஸ், டீ லைட் கேண்டில் இதில் வச்சுக்கணும். நம்ம என்ன கலர் வேணும்னாலும் நம்ம இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். இது இவ்வளோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இதான் நான் சொன்னேன், உங்களுக்கு நேற்று சொல்லியிருப்பேன், பிதாவானவருக்காக சண்டே சண்டே நான் கொளுத்துகிற கேண்டில் எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, நிறையா இருந்தது, ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, தீரப்போது இதே மாதிரி இன்னொன்றும் வாங்கணும். இது பிதாவானவருக்காக நான் கொளுத்துறது. அடுத்தது இது பாருங்கள், இதுவும் ஒரு இது சூப்பராக இருக்கும். இதுவும் எனக்கு பிடிச்சது. அடுத்தது இந்த மாதிரி செட்டு, இதில் இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு, செம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதையும் நான் வாங்கினேன். இதில் வந்து ஒரே வாட்டி எனக்கு 5 கிடச்சிச்சு. இதில் கன்ஃபியூஷனே இல்லாமல் குழந்தை இயேசப்பா கொன்று, மாதா கொன்று, எல்லாருக்கும் ஒன்று ஒன்று அப்படியே அழகாக கொளுத்தி வைக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக இது ரெண்டும் பார்த்தீங்களா, இது ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு நான் ஒரு காரியம் வேண்டியிருந்தேன், அது நல்லபடியாக நடந்து முடிஞ்சனால நன்றி அறிதலாக நான் இதை வாங்கியிருக்கேன். எனக்கு ஃப்யூச்சரில் என்னோடய பையன் எனக்கு சம்பாரித்து கொடுத்தா இதில் வந்து ஒரு கோல்டில் இதே மாதிரி செய்யணுன்னு ஒரு ஆசை. இது வந்து என் பொண்ணு சம்பாரித்து கொடுத்ததுக்கப்புறம் அவளோட பேரில் கோல்டில் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக நான் வச்சிட்ருக்கேன் இதை. அப்புறமா இதெல்லாம் நான் சாதாரணமாக நான் வேளாங்கண்ணிலேருந்து வாங்கிட்டு வந்த கேண்டில், இது எல்லாருக்கும் தெரியும். அப்பப்போ ஒரு ஒரு விஷயம் தனியாக உட்காந்து இயேசப்பாக்கிட்ட பேசணும்னு நினைக்கும் போது இந்த கேண்டில் வந்து ரொம்ப நேரம் எரிஞ்சிட்ருக்கோம். இதை கொளுத்தி வச்சு தான் நாங்கள் வேண்டுவோம். இது வந்து மாதாக்காக ஸ்பெஷலாக வாங்கின சென்டட் கேண்டில், மாமா மேரி. என் பையன் இதில் ஞாபகமாக மாமா மேரின்னு எழுதியிருக்கான். மாதாக்கு மட்டும்தான் இந்த கேண்டில் நாங்கள் கொளுத்துறது. இது வந்து வெனிலா சென்டட் ஃப்ளேவர். இது இவ்வளோ தீந்துருச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொளுத்தி வச்சோம்னா அவ்வளோ பிரகாசமாக, அவ்வளோ வாசமாக வீடே மணமணக்கும். இது வந்து ப்ரீஷியஸ் பிளட், ஏசப்பாவோட திரு ரத்தத்தை நினச்சி ஜபம் பண்ணுறப்போ. நான் வந்து திங்கக்கிழமை ப்ரீஷியஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ்க்கு வேண்டுவேன். அப்போது இந்த கேண்டில் தான் நாங்கள் கொளுத்தி வச்சு வேண்டுறது. ப்ரீஷியஸ் பிளட் என்கிட்ட இல்லை, அந்த படம் என் பையனே எனக்கு ஒன்று வரைஞ்சி கொடுத்தான், உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. செம்மையாக இருக்கும். இதுவும் இது மண்டே மட்டும்தான் நாங்கள் கொளுத்துறது, அதனால் இது கொஞ்சம் தான் செலவாயிருக்கு, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இது வந்து யாருக்கு வேணும்னாலும், அதாவது யாருக்கு ஃபீஸ்ட் வருதோ அப்படியோ அன்னைக்கு இதை கொளுத்துவோம். அதாவது அந்தோனியார், அப்புறம் ஃபிலோமினாமா, புனிதர்களோட ஃபீஸ்டெல்லாம் வரும்ல,
ரொம்ப ஞாபகமாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஜபம், இந்த கேண்டிலை கொளுத்தி தான் நாங்கள் ஜபம் சொல்கிறோம். அடுத்தது இது பாருங்க, செயின்ட் ஜோசப்க்கு குறிப்பாக அவர்கிட்ட ஜபம் பண்ணும்போது இதுதான். ஆனால் எல்லா செயின்ட்டுக்கும் இதே கேண்டில் கொளுத்தலாம்னு நினச்சோம், அப்புறமா நாங்கள் கொளுத்துறதில்ல, இதுதான் எல்லா செயின்ட்டுக்கும் கொளுத்துறது. இது செயின்ட் ஜோசப்காக, இதுவும் வெண்ணிலா ஃப்ளேவர் தான். இதுதான் நாங்கள் செயின்ட் ஜோசப்காக கொளுத்தி ஜபம் பண்ணுறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு வந்து உதவி செய்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் நம்மளோட வேண்டுதலை கேட்குறாங்க. அதனால் அவங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக, அவங்க எல்லாருக்கும் எல்லாருக்காகவும் நாங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சு எங்களோட அன்பை ஆண்டவருக்கு நாங்கள் தெரியப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் இருங்க. ப்ரீஷியஸ் பிளட் படத்தை நான் காட்டுறேன். இது தாங்க என்னோட செட் ஆஃப் கேண்டில் ஹோல்டர்ஸ், கேண்டில் ஹோல்டர் செட். இது தான் எங்கள் வீட்டில் இருக்கிறது. இன்னும் நிறையா வாங்கணும், நிறையா வாங்கி அடுக்கி வைக்கணும், நிறையா ப்ரேயர் சொல்கிறப்போ. இதெல்லாம் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறது. அடுத்த தடவை இன்னும் நிறையா கேண்டில் ஹோல்டர்ஸ் வாங்கி அதையும் உங்களுக்கு காட்டுறேன், அதே மாதிரி ஜபமாலை கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ.